அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்மார்ட் போனை இப்போ மனிதர்களோட 6வது விரல்னே சொல்லலாம். கேம் விளையாடுறதுலேருந்து, படம் பார்க்கறதுலேருந்து, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்களை இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் செய்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுனால தலைவலியில் ஆரம்பித்து பல நோய்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வருதுன்னு பல ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால இதிலிருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், பிரெயின் டியூமர், பிரெயின் கேன்சர் மற்றும் பல கேன்சர் வருதுன்னு பலரும் நம்புகிறாங்க. இதை பத்தி இதுவரை பல ரிசர்ச் நடத்திருக்காங்க. ஆனால் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கும் இந்த நோய்கள் ஏற்படுத்துறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எந்த ஆய்வுகளும் இன்னும் நிரூபிக்கல. இந்த வீடியோல ஸ்மார்ட் போன் அதிக நேரம் யூஸ் பண்றதுனால நம்முடைய உடல்ல என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு பார்ப்போம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. தகவல் ஃபேக்டரி சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லா ஸ்மார்ட் போன் பாக்ஸ்லயுமே சார் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அல்லது நிறைய டெக் அன்பாக்சிங் வீடியோவில் இந்த சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார் வேல்யூ 1.6 வாட்ஸ் பர் கேஜி இருந்தால் தான் அது நார்மல். சார் வேல்யூ எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் தொடர்ந்து மொபைல் யூஸ் பண்ணுறப்போ அதிக ரேடியேஷனை வெளிப்படுத்தும். ரேடியேஷனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கால் பேசுகிறப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரேடியேஷன் அதிகமாக எமிட் ஆகும். ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர், டேப்லெட் மற்றும் டிவி எமிட் பண்ணுற ப்ளூ லைட் கண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ப்ளூ லைட்னால ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் மற்றும் பல ஹெல்த் இஷ்யூஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குன்னு பல ஆய்வில் சொல்கிறாங்க. கேம்ஸ் அதிகம் விளையாடுறப்போ மொபைலில் படம் அதிகம் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படும். இதனால் தூக்கமின்மை வர்றது மட்டும் இல்லாமல் பார்வை குறைபாடும் ஏற்படும். தூங்குறதுக்கு முன்னாடி லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் யூஸ் பண்ணுறப்போ பிரெயின் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மையும் ஏற்படும். ஸ்மார்ட் ஃபோனை முகத்துக்கிட்டேயே வைத்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வைத்து யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இப்போது நைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. இந்த நைட் மோடில் வர எல்லோ லைட் கண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு பல ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. 2வது பிரச்சனை நெக் பெயின். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை கழுத்து வலி. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்படி ரொம்ப நேரம் கழுத்துக்கு வேலை கொடுக்கறதுனால கழுத்து வலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு எலும்பு வளருதுன்னு ஒரு சில ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இப்படி கழுத்துக்கு அதிக ப்ரெஷர் கொடுக்குறப்போ நரம்பு பிரச்சனையும் ஏற்படும். இப்படி பயன்படுத்துகிறப்போ கழுத்து எலும்பு வளைந்து போகிறது மட்டும் இல்லாமல் இதை சரிப்படுத்துறது கஷ்டம்னு பல ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஸ்மார்ட் போனை அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஏற்படும், அதுவுமே ரொம்ப ரேராக நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி வரதை தடுக்க ஸ்மார்ட் போன் அதிக நேரம் யூஸ் பண்ணுற டைமில் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை பிரேக் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 3வது பிரச்சனை ஹியரிங் இஷ்யூஸ். இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்ட், ஹெட்ஃபோன்ஸ்னு நாம் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்முடைய கேட்கும் தன்மையை குறைக்கும். கால் அதிகம் பேசுகிறப்பவும் இந்த பிரச்சனை வரும். இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ 60% மேலே சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமே 45 நிமிடங்கள் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதிக சவுண்ட் வைத்து கேட்குறப்போ கம்மியான டைம் தான் யூஸ் பண்ணணும். நம்முடைய காது ஒரு குறிப்பிட்ட அளவு சவுண்ட் மட்டும்தான் தாங்கும். ஆனால் நாம் யூஸ் பண்ணுற எல்லா விதமான இயர்ஃபோன்ஸ்லேயும் அந்த லிமிட்டை விட அதிக அளவு சவுண்ட் வர்றதுனால நம்முடைய கேட்கும் தன்மை குறையிறது மட்டும் இல்லாமல் காது கேட்காமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அதிக சத்தத்தினால காது கேட்காம போனால் அதை சரி பண்ணுறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள்னு பல ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறப்போ, டெக்ஸ்ட் பண்ணுறப்போ, ஸ்க்ரோல் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதனால் விரல் நுனிகள்லையும் முன்கையிலையும் அதிக அளவு வலி ஏற்படும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதற்கு மொபைல் எல்போன்னு பெயர் வைத்திருக்காங்க. இப்படி விரல்களுக்கு அதிக வேலை கொடுக்குறப்போ கை வலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கையே செயலிழந்து போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால நம்முடைய மூளை அதிக அளவில் பாதிக்கப்படுது. நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் கான்டாக்டிலிருந்து பல முக்கியமான தகவல்களையும் ஞாபகத்தில் வைத்திருக்காம ஃபோனில் பலரும் ஸ்டோர் பண்ணுறோம். எந்த இன்ஃபர்மேஷன் வேணுனாலும், எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் இப்போ இன்டர்நெட்டில் தான் தேடுறோம். அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனையும் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்படி ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுறப்போ பிரெயின் அதிகம் ட்ரெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதியும் அதிகமாகும். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெரியவங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துறதை விட குழந்தைகளுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் 2 நிமிடம் ஃபோனில் பேசுறது கூட பிரெயினில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பாதிக்கும்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத குழந்தைகளை விட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி 50% கம்மியாக இருக்குன்னு சில ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வரதை தடுக்க என்ன பண்ணலாம்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனில் பிரைட்னஸ் லெவல் கம்மியாக வைத்து யூஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதையோ டிவி பார்க்குறதையோ அவாய்ட் பண்ணிடுங்க. தூங்குறப்போ ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வைத்து தூங்காதீங்க. அதிக நேரம் கால் பேசுகிறப்போ லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்க. முடிந்தவரை ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் மட்டும் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமா இந்த பாதிப்புகளை முடிந்தவரை தடுக்கலாம். இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.